டிச்சி டிசி நான் மலர்விழி ராஜி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம் என்னடா இது எல்லாரும் மாதிரி இவங்களும் ரிவ்யூ வீடியோ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்காதீங்க நம்ம தையல் சம்பந்தமான ஒரு பொருள் தான் இன்னைக்கு பார்க்க போறேன் ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம வந்து நிறைய மாஸ்க் தைக்கிற வேலை நிறைய வந்தது சும்மா கொஞ்சமா தைக்க தெரிஞ்ச பெரிய லெவல்ல தைக்க தெரியலனா கூட பேசிக்கா தைக்க தெரிஞ்சவங்க கூட இந்த மாஸ்க் வந்து நம்ம வீட்லயே தைக்கலாம் எனக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய வேலை வந்து மாஸ்க் தைக்கிறது தான் கிடைச்சிது அது வந்து நிறைய பல்க் ஆர்டர்ஸே வந்ததா நாம அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் யூசுவலா நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது நம்ம நிறைய லேயர் துணி கட் பண்ணும்போது சிசர்ஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணணும்னு வச்சோமா கை ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆச்சு சோ அதனால நான் வந்து ஆன்லைன்ல வந்து எலக்ட்ரானிக் சிசர்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்த்தேன் அப்ப நான் நிறைய கட்டர்ஸ் பார்த்தேன் ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்ல வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிசர்ஸ் கிடைக்குமான்னு நான் ரொம்ப தேடி பார்த்தேன் நான் யூஸ்வலா வந்து மார்க்கெட்ல போய் வாங்குற இடத்துலயும் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைச்சிச்சு அது வந்து எங்க கிடைச்சிது எப்படி கிடைச்சிது அதோடைய பயன் எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் உங்க எல்லாருக்கும் யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுல பெரிய ஷாப் வச்சிருக்கவங்க தான் இதை வந்து யூஸ் பண்ணணும் இல்லை நம்ம வீட்டுல இருந்து தச்சு கொடுக்குறவங்க கூட நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தச்சு கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெறும் மாஸ்க் தைக்கிறது மட்டும் இல்ல சின்ன லெவல்ல நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் போட்டு கொடுக்குற அந்த சுருக்குப்பை தைக்கிற ஆர்டர்ஸ்க்கு எல்லாமே இப்ப நான் வாங்கியிருக்கேன் இந்த ரொட்டேட்டரி கட்டர் ரவுண்ட் நைஃப் க்ளோத் கட்டர் சரிங்களா ரொம்ப ஹேண்டியா லைட் வெயிட்டா தான் இருக்கு ரொம்ப வெயிட்லாம் இல்ல ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இதுல என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் இதுதாங்க அந்த எலக்ட்ரானிக் கட்டர் வித் பிளக்கோட இருக்கு இதுல என்னென்ன குடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பிளேடு இது வந்து அந்த பிளேடு வந்து ஷார்ப் பண்றதுக்காக ஒரு ஷார்ப்னர் மாதிரி ஒரு இது ஒரு ஸ்டோனு அடுத்தது ஒரு சிரஞ்ச் கொடுக்குறாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்து ஒரு கிரீஸ் ஜெல் ஃபார்ம்ல இருக்கு அது வந்து நமக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணுவோம் சாண்ட் பேப்பர் இது வந்து இது இந்த எலக்ட்ரானிக் சிசர்ஸ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றதுக்கான ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதோட யூசஸ் என்னன்னு சொல்லிடுறேன் இது நமக்கு நல்ல லெந்தியாவே கொடுத்துருக்காங்க இதோட எக்ஸ்டென்ஷன் ஒயர் வந்து நமக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல்ல நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல மெட்டீரியல்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இதுதான் இதோட பிளேடு சரிங்களா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பிளேடு இது வந்து கீழே பேஸு இப்போ இந்த பிளேடுக்கும் இங்க வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா இப்ப நம்ம இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா இந்த கேப் அளவுக்கு நம்ம வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும் இந்த 1 இன்ச் அளவு வரைக்கும் நம்ம வந்து துணியை நல்லா அடுக்கி வச்சு வெட்ட முடியும் சரிங்களா ஆனா ரொம்ப இது வரைக்கும் எட்ஜ் வரைக்கும் நம்ம டைட் வச்சுக்க கூடாது கொஞ்சம் அதை விட கம்மி இப்போ 1 இன்ச் கேப் இருக்குன்னா நீங்க வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு வரைக்கும் துணியை அடுக்கி நம்ம வந்து தாராளமா கட் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு இப்ப நான் இங்க ஸ்டோன் சொன்னேன் பாத்தீங்களா இந்த ஸ்டோன் வந்து சாண்ட் ஸ்டோன் மாதிரி இருக்கு இது வந்து இங்க இருக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட இது தேஞ்சு போயிடுச்சு இது ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணி மாத்திக்கலாம் அதே மாதிரி பிளேடுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேட் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு இது அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியல குறைன்னு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த போர்ஷனை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கிரீஸ் இதெல்லாம் நான் இப்பதான் ரீசெண்டாக தான் வாங்கினதுனால இந்த கிரீஸோட யூஸ் எல்லாம் நான் இன்னும் பண்ணலை ஆனால் பண்ணணும்னா நம்ம இந்த ரெண்டு ஸ்க்ரூ இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு இதுக்குள்ள இந்த கிரீஸை கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டு நம்ம திரும்ப இந்த ஸ்க்ரூ போட்டு மூடிடலாம் இது பாத்தீங்கன்னா இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க சுவிட்ச் இருக்கு இந்த சுவிட்சை வந்து இப்படி லேசா நம்ம ஒரே கையிலே ஹேண்டில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்படி பண்றேன் நம்ம வேணுன்ற அளவுக்கு ப்ரெஸ் பண்ணோம்னா இதாயிடும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் ப்ரெஸ் பண்ணா மட்டும்தான் இது ரன் ஆகும் சரிங்களா இப்ப நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியாச்சு ஒரு 100-200 மாஸ்க்கு மேல நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிளேடு வந்து லேசா வந்து ஷார்ப்பு குறைஞ்சிருக்கும் இல்ல அடுத்தது கட் பண்ணும்போது லேசா துணி வந்து கொரன்னு கட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த சாண்ட் ஸ்டோன் கல் இருக்கு பாத்தீங்களா இந்த கல் கொஞ்சம் இது இப்படி உள்ள ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும் பிளேடை வந்து டச் பண்ற மாதிரி இதை நம்ம அழுத்தினாதான் இது வந்து பிளேடு டச் ஆகும் ஸோ இதை கீழே இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த பிளேடையும் அழுத்தணும் இப்படி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கல்லோட அந்த பிளேடு
தேஞ்சு உங்களுக்கு ஷார்ப்பு வந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? இது ஒரு 200-300 மாஸ்க் வெட்டின பிறகு ஒரு 2-3 வாட்டி இந்த கல்லோட ஹெல்ப்னால அந்த பிளேடை வந்து நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம். இப்போ துணி எப்படி வெட்டுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் தான், நான் நிறைய கட் பண்ணிட்டேன் அதோட மெட்டீரியல்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து இதில் எத்தனை லேயர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 லேயர் இருக்குது, சரிங்களா? நீங்கள் முதல்ல இந்த கட்டர் வாங்கிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பாக்ஸ் ஷேப்பில் கீழே இருக்குது. இப்படி டேபிளில் வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். கீழே இருக்க டேபிளில் ஸ்க்ராட்ச் விழாது, துணியும் கட் ஆகாது, சரிங்களா? இதில் 10 லேயர் வச்சுருக்கேன். ஜஸ்ட் அப்படியே நான் வந்து 10 லேயர் அப்படி வச்சுருக்கிறத வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன இது கூட இல்லாம அழகா கேக் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன இவ்வளவு ஸ்லோவா தான் கட் பண்ணுமான்ல, இல்ல நான் உள்ளாக ஸ்லோவா கட் பண்ணி காமிச்ச ஃபாஸ்டாவும் கட் பண்ணலாம். இப்ப 10 லேயர் இருக்கு. இந்த 10 லேயரை நான் அப்படியே மடிச்சுக்கிறேன், 20 லேயரா வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாஸ்கோட சைஸ் எல்லாம் தெரியணும்னா ஏற்கனவே என்னோட வீடியோ வெட்டிவேர் மாஸ்க் போட்டிருக்கேன், அந்த மாஸ்க் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கோட சைஸ் என்ன கட் பண்ணிருக்கேன்றான் உங்களுக்கு டீடைல் தெரியும். இது வந்து நான் வெறும் ரிவ்யூ வீடியோன்றதுனால இந்த மாஸ்க் பத்தி டீடைலா நான் சொல்லல. இது வந்து வேணும் அளவெல்லாம் வேணும்னா நீங்க வெட்டிவேர் மாஸ்க் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கு, நீங்க அது பாருங்க. இப்ப அதே சைஸ்ல நான் வந்து இந்த ஷேப் எடுத்துட்டு நம்ம துணி நல்லா விரிச்சு போட்டுட்டு என்ன எத்தனை வேணும் அப்படின்னு நீங்க ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கு பார்த்துட்டு நீங்க கரெக்டா கட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து எவ்வளவு எல்லாம் ஒட்டுக்கா வரைகிறேன்னு பாருங்க. அவ்வளோ ஒட்டி வரைஞ்சா கூட அந்த கட்டர் மூலயமா நமக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாக கட் பண்ண முடியும். பார்த்துட்டிங்கன்னா வரைஞ்சிட்டேன். இதில் வந்து 24 லேயர் இருக்கு. முதல்ல நான் வந்து இங்கே இருக்க எக்ஸஸ் மெட்டீரியலை ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. எக்ஸஸ் மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப டைம் சேவ் ஆகுது, கைக்கு ஸ்ட்ரெயினே இல்லை, ஃபாஸ்டாகவும் வேலை ஆகுது. பாருங்க எவ்வளோ ஒட்டி இருந்தது, ரெண்டுத்துக்கும் கேப் எவ்வளோ மைனூட் கேப் தான் இருக்கு, ஆனாலும் அழகாக கட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இதை மூணும் தனித்தனியாக நான் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே எங்கேயாவது மடிப்பு மாற்றாம தெரிஞ்சுதுன்னா எடுத்துட்டு ஃப்ரீ பண்ணிட்டு இருக்குங்க. எவ்வளவு அழகா மினிட்ஸ்ல கட் பண்ணிருச்சு. நம்ம நினைக்கிற ஷேப் வருமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம், நம்ம நினைக்கிற ஷேப் நம்ம வரைஞ்ச ஷேப் அப்படியே அழகா வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச ஷேப் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கட் பண்ணிட்டோம், நமக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது. இது கைக்கு கொஞ்சம் கூட வலியே இல்லை.
அடுத்தது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இங்க எல்லாம் ட்ரிம் இருக்கு ட்ரிம் பண்ணனும் இல்லீங்களா நம்ம முதல்ல கட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணனும்னா அதையும் அழகா இதுலயே ட்ரிம் பண்ணிடலாம் இவ்வளவு சின்ன சின்ன பார்ட்ஸ் கூட அழகா ட்ரிம் ஆயி வந்துச்சு பாருங்க இந்த ஷேப்லாம் எவ்வளவு அழகா வருது பாருங்க मास्क तेकर वाल पल वीडियो नम वो मास्क मट कल्याण चिना चिना फंक्शन और नूर ऐसी इरनूर पै तेको सुरुक पैगल तेक आर्डर वर्दा धारा यूस पड़ा इत वह तुणी मटे चनल पैल तेकिया बल्क आर्डर्स अद रोम रोम यूस्फुला इतनी वो नालु लेडी सर्ले पाक मैं कासु वांगी नालू मिशन वे यूस पड़ी तेल इत वो रोम पैनल शेर पड़नों हेडिल पड़े रोम ईसि नम्बर लेडीस वह फर्स्ट इतमी शार्पा एलक्ट्रानिकटमा नमक भयमा नानूँ फर्स्ट भयद अद सर परवाल अब वांगी अंजु निम्सम ना वो वस्ट मेटीरियल वे प्राक्टी पड़ी पाता रोम हेडिया இந்த மெஷின் வந்து இப்ப காட்றதுனால ஏதோ இது வந்து இது மார்க்கெட்டிங் பண்றதுக்காக நான் சொல்லல இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது நான் வாங்குனே இது வாங்குனது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இது மாதிரி வீட்ல இருந்து எவ்ளோ லேடிஸ் இருப்பீங்க இத பத்திலாம் ஒன்னும் தெரியாம கூட இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத நான் போட்டேன் இது ஆன்லைன்ல பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நான் வாங்க முடியல நான் டைரக்டா இது எங்க கிடைக்கும்னு ரொம்ப தேடி பார்த்து அதுக்கு அப்புறம் நான் டைரக்டா வாங்குனேன் ஆன்லைன்ல இருக்கறதை விட பாதிக்கு பாதி விலையில தான் வாங்குறேன் இதோட கடை டீடைல்ஸ் எல்லாமே என்னோட YouTubeல உங்களுக்கு லிங்க்ல கொடுக்கறேன் நீங்க போய் அங்க பார்த்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி